தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து வந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியரிங் ஏட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை காது கேட்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுக தான் வந்திருப்பீங்க. ஒன்று, நீங்கள் ஏதாவது சவுட்டு மிஷின் மாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்ற சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலியிலேயோ இல்லை உங்கள் அம்மாவோ அப்பாவோ ஸோ யாராவது பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் சொல்ல வந்திருக்கேன் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டெக்னாலஜி, ஸோ ஒரு வேர்ல்டு ரேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு சின்ன சைஸ், ஸோ இவ்வளோ தான் இருக்கும் அதோட சைஸையும். ஸோ அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியரிங் எய்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு காது கேட்கல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கும், அதே சமயத்தில் எனக்கு சவுண்ட்ஸ் அதாவது இந்த ஏஜ் டிலே ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ ஒரு 50 வயசு 60 வயசு ஆனவங்களுக்கும் சரியாக காது கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த டெக்னாலஜி ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஸோ பிறந்ததுலேருந்தே காது கேட்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வந்து ஒரு ரீல் லைஃப் கொடுக்குற மாதிரி, தன்னோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா திரும்பி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இது. ஸோ இதை பற்றி ரீலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குது, இது யார் கிரியேட் பண்ணால், இந்த மாதிரி விஷயத்தை பற்றி எல்லாம் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி ரீலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்களுக்கு, ஸோ அதாவது ஹியரிங் எய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவைஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் இயர்பட்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம காது வைக்கும்போது சிம்பிளாக வந்து நம்மளுக்கு காது கேட்கறதுக்கு அந்த மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட சேம் டு சேம் தான், ஓகேவா? இந்த இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த இதுகளை பொறுத்த வரைக்கும், ஸோ இது வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனி தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெர்மன் கம்பெனியோட பேர் என்னன்றத சொல்கிறேன் இருங்களேன். சிக்னிகா எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ நான் ஸ்பெல் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு தெரில, சிக்னிகா எக்ஸ் தான் நினைக்கிறேன். ஒருவேளை தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏவா சிக்னிகா எக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஹியரிங் எய்ட் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன சைஸ். ஸோ இவ்வளோ தான் இருக்கும். நம்ம நார்மலாக பார்க்குற அந்த காது கேட்காத மிஷின்ஸ்லாம் இருக்கும்ல, அது ஆக்சுவலாக இவ்வளோ தண்டியாவது இருக்கும், மேக்ஸிமம் இவ்வளோ தண்டி இருக்கும் அல்லது இவ்வளோ தண்டியாவது இருக்கும். பட் இதுதான் வேர்ல்டு மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ சின்னதாக இருக்கும், அதாவது உங்களோட விரல் எடுத்தீங்க அப்படின்னா அதோட டிப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவு தான் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயர்பாட்ஸை, அதாவது இயர்பட்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக, அதோட டிசைன் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை அவங்க காது வைக்கும்போது சிம்பிளாக வந்து காது கேட்கும். செவிட்டு மிஷின் அப்படியே தான் இதுவும் காப்பியே, பட் சின்ன சைஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, பட் 2017ல், ஸோ 2017ல கொண்டு வந்த ஒரு டிவைஸ். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ரீ ஓன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எது அப்படின்றது தெரில, பட் இப்போதைக்கு இது ஃப்ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அது வழியாக தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் இதை வாங்க முடியும். சிம்பிளாக நீங்கள் கடைக்கு போயோ இல்லை வேறு எங்கேயும் போய் இதை வாங்க முடியாது, அதையும் சொல்லிடுறேன். சிம்பிளாக வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த கிளிக் அந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கணும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். சிம்பிளாக வந்து காது கேட்காதவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பையனா சின்ன வயசுலேருந்து காது கேட்காமல் இருக்கலாம், பட் சில நேரத்தில் பையனா மேக்ஸிமம் அவங்களுக்கு ட்ரம் வந்து ஸோ காதுக்குள்ளே இருக்குது. ஸோ எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனாக எவ்வளோவா தெரியாது, பட் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ காது கேட்காமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக அங்கே ஒரு ட்ரம் இருக்கும். ஸோ காதில் ஒரு ட்ரம் இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேஸ் பேசிக்காக பாஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் சமயத்தில் தான் அந்த காது கேட்காமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு எஃபெக்டிவாக தான் இந்த ஒரு சின்ன சைஸ் பெட்டு. ஸோ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தண்ணி தான் இருக்குது அது. ஸோ அதை காதில் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிளியரான சவுண்டு கிளாரிட்டி கிடைக்குது, அவங்களால கேட்கவும் முடியும். ஸோ இவ்வளோ ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க ஜெர்மனியிலேருந்து, அதை இந்தியாவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஹியரிங் எய்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ப்ரோ யாருமே வீடியோ மேக் பண்ணல அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் வந்து வீடியோஸ் யாரும் மேக் பண்ணல அப்படின்னா, மேக் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கான ஆடியன்ஸ் ரேஞ்ச் வந்து கம்மி. ஸோ அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் இது நார்மலான ஒரு யூடியூபரே பண்ணலாம், இன்றைக்கான நேரம் எத்தனையோ டெக் யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் செய்யலாம். இல்லை நார்மல் ஒரு யூடியூபர் கூட செய்யலாமே, ஆனால் ஏன் செய்ய மாட்டாங்கன்னா மொதல் விஷயம் வியூஸ் போகாது. சிம்பிளாக இந்த மாதிரி கண்டென்ட் போடுறதுனால வியூஸ் போகாது. ஃபஸ்ட் டைம் நானும் இந்த இதை பற்றி யோசிக்கும் போது இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு தான் யோசித்தேன். பட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எனக்கு வியூஸ் கவுண்ட் முக்கியம் கிடையாது. ஒருத்தருக்கு இதை போய் சேருதுனாலும் அது நல்லதாக போய் சேரணும். ஸோ அதுதான் என்னோட விஷயமேவும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதை நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி அந்த வெப்சைட்டோட லிங்க் மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா?
அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கிற உங்களுக்கு தெரியும் பட் பிடிச்சதான் லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பார்த்து பெல் கேட்டீங்க, நீங்கள் ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லிங்க்ல இருக்கல அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். வேண்டாம் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கணக்கு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் இன்வெஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே பாய். I played it innocent, a feel of discontent.